So அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து பார்ட் நம்பர் 282 ஜெனரல் மேத்ஸ் பிசினஸ் மேத்ஸ்ல ஜெனரல் மேத்ஸ் பார்க்கணும். இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 24 எக்ஸசைஸ் வேர்ட். எக்ஸசைஸ் 10.4 ல க்வெஸ்சன் நம்பர் 24 வகைப்படுத்த இதனுடைய டிஃபரன்சியேஷன் e பவர் x னுடைய டிஃபரன்சியேஷன் என்ன? e பவர் x தான். சோ e பவர் x க்கு பதிலா என்ன இருக்கு? tan inverse x into இந்த ஃபங்ஷன். அதாவது இந்த பவர் என்ன இருக்கோ அத மறுபடியும் நம்ம டிஃபரன்சியேட் பண்ணனும். அகைன் நான் சொல்லி வெறும் e பவர் x தான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இந்த x ங்கிறதுல we have வேற ஏதோ டம் இருக்கு. That too we are differentiating. இது திரும்ப differentiate பண்ணணும். So equal to e power tan inverse x. இதனுடைய differentiation 1 by 1 plus x square. இது ஏற்கனவே சொல்லியிருக்கு. இதை வந்து அப்படியே இங்கே கொண்டு வரும். நான் இந்த பக்கம் கொண்டு வந்தா y dash then 1 plus x square. இல்லையா? Equal to e power tan inverse x. மறுபடியும் y
double x. இந்தத்தில் நம்ம y dash, y இன்னை differentiation y dash. So this is equal to y dash. Y dash is definable. So 2x y dash minus y dash plus y double dash then x square y double dash equal to 0. Yeah. Take y dash common. So that you are writing 2x minus 1 y double dash common. So 1 plus x square y equal to 0. So 1 plus x square y double dash 2x minus 1 y dash equal to 0. So this is very simple term. இது நீ கவனமா ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஃபார்முலா டி ஆர் டான் இன்வர்ஸ் எக்ஸ் தென் டி ஆர் இ பவர் எக்ஸ். இன்னொரு சம்பவம் செய்யலாம் நினைக்கிறேன். வீடியோ டைம் இதோட போது இதுவே டைம் அதிகமாயிருச்சு. நான் அடுத்த சம்பந்த அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.